கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டாப் ரேங்க் இந்தியன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இன் கியூஎஸ் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கியூஎஸ் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ரேங்க் இன்ஸ்டிடியூஷன் எது, டாப் ரேங்க் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஐஐடி மும்பை தான் வந்து டாப் ரேங்க் தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா, 149th பொசிஷனில் வந்திருக்காங்க, 149th பொசிஷன். அண்ட் தென் இந்தியாவிலேயே இவங்க தான் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டாப் ரேங்க்டு வேர்ல்டு லெவலில் டாப் ரேங்க்டு யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எம்ஐடி மேசச்சூட்டஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய எம்ஐடி, அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, அண்ட் தென் பார்த்தோம்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, இவங்களாம் வந்து அந்த டாப் ஃபைவ்ல வந்து இருக்காங்க. சரிங்களா, நமக்கு இந்தியா அளவில் பார்க்குறப்ப ஐஐடி மும்பை ஃபஸ்ட்டாக வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க டிபார்ட்மெண்டல் வைஸ் போகிறப்போ வந்து நமக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் பார்க்குறப்ப நமக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத் 25th பிளேஸில் வந்திருக்காங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வந்து டெவலப்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோர்ஸில் வேர்ல்டு லெவலில் 20th பிளேஸில் வந்திருக்காங்க. டென்டிஸ்ட் சார்ந்த படிப்புகளில் நம்மளோட சென்னையில் இருக்கக்கூடிய சவிதா இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வேர்ல்டு லெவலில் 24th பிளேஸில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் வைஸில் இந்தியாவோட இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு லெவல்லையும் நம்ம நிறையா என்ட்ரிஸ் வந்து 69 காலேஜஸ் டோட்டலாக இந்தியாவிலேருந்து என்ட்ரி கொடுத்தது. ஓகேங்களா, இந்த வேர்ல்டு ரேங்கிங்ஸில் சைனா பார்த்தோம்னா 101 இன்ஸ்டியூஷன்ஸ் வந்திருப்பாங்க, இந்தியாவிலேருந்து 69 இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து போயிருக்காங்க. ஸோ அடுத்து, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் டைட்டில் ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி? ஸோ யார் ஆத்தர் அப்படின்னு பார்த்தோம்னா, சாம் பிட்ரோடா. இவர் என்ன என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவிலையும் அமெரிக்காவிலையும் டெமோக்ரஸி டிக்ளைன் ஆகிட்டே வருது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி, சாம் பிட்ரோடா. ஹூ ஹாஸ் பின் எலெக்டட் அஸ் த நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஐஸ்லாண்ட்? ஐஸ்லாண்ட் எடுத்துக்கிட்டாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஐஸ்லாண்டில் இருக்கவங்களோட முக்கால்வாசி பேர் எஸ்ஓஎன் அப்படின்னு சொல்லி தான் முடியும். ஸோ ஜார்னி பெனடிக்சன் அப்படிங்கிறவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஐஸ்லாண்ட். நமக்கு ஐஸ்லாண்டிக் பர்சன் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக அந்த பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், குன்னர்சன் முடியும், எட்மண்ட்சன் முடியும், சிகட்சன் அப்படின்னு சொல்லி முடியும். நிறையா பேர் வந்து முக்காவாசியான பேர் வந்து சன் சன் அப்படின்னு சொல்லி தான் முடியும். ஓகேங்களா, ஸோ ஜார்னி பெனடிக்சன் அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சீடோம் அண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் டெவலப் பை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அயன் டோம் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருக்கும், அயன் டோம் யாருது அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலோடது தான் அயன் டோம். 2011 வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அயன் டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை. அயன் டோம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸில் சர்டன் கிலோமீட்டருக்கு ஒரு ரேடார் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. அந்த ரேடார் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு எனிமி மிசைல்ஸ் ஏதாவது உள்ளே வந்துச்சுன்னா அதை ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே டிஃபென்ஸ் மிசைல்ஸை இதுவே வந்து பண்ணிவிடும். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு சிஸ்டம் பேர் தான் அயன் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரேடார் வந்து எனிமி மிசைல்ஸை டிடெக்ட் பண்ணுது, இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனிமி மிசைல்ஸ் டிடெக்ட் ஆனோடனே நம்மளோட டிஃபென்ஸ் மிசைல்ஸ் வந்து நேராக வானத்தில் போய் எனிமி மிசைல்ஸை அட்டாக் பண்ணிடும், வானத்துலேயே அட்டாக் பண்ணி அதை காலி பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாண்டி எந்த ஒரு எனிமி மிசைலும் உள்ள சர்ஃபேஸ் வரைக்கும் வர முடியாது. ஓகேங்களா, அதுதான் வந்து அயன் டோம் அப்படிங்கிற டெக்னாலஜி. இதை இஸ்ரேல் தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ 2011 இந்த அயன் டோம் அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான் சி டோம். சி இந்த சென்ஸ் கடலில் பயன்படுத்தக்கூடியது. ஓகேங்களா, அந்த ஒரு மீனிங் எடுத்துக்கணும். ஸோ சி டோம் அப்படிங்கிறது இஸ்ரேலோட நேவி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அயன் டோம் அண்ட் சி டோம் ரெண்டுமே வந்து நமக்கு இஸ்ரேல் தான். லாஸ்ட்டாக, விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்டு த பூத் ரப்தா வெப்சைட் ஃபார் எலெக்ஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பஞ்சாப் தான் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம், நாளைக்கு இன்னொரு 5 க்வெஸ்சன் வெயிட் பண்ணலாம்.